மேஷம் ராசிக்காரராக நீங்கள் இருந்தீங்கன்னா நாளைய நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. தியானம் அல்லது பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நாளைய நாளை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்களின் முயற்சியால் வெற்றி அடைவீங்க. உங்கள் பணியில் பாராட்டுகளை பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையிடம் அன்பை வெளிக்காட்டுவீர்கள். பணவரவு அதிகமாக காணப்படும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆகவே நாளைய நாள் உங்களுக்கான ஒரு நாளாக இருக்க போகுது. நல்ல நல்ல விஷயங்கள் செய்ய போகிறீங்க. எந்த ஒரு விஷயம் தொடங்குவதற்கும் நாளைய நாளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். காலையில் இருந்து மாலை வரை உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. நல்ல நல்ல செய்திகள் உங்களை வந்து அடையும். ஆகவே நல்ல விதமாக நாளைய நாளை பயன்படுத்திக்கோங்க. பாசிட்டிவான திங்கிங்கை வச்சுக்கோங்க. நடக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு அனைத்துமே பாசிட்டிவாக நடக்கும். ஆகவே நல்ல ஒரு நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக ரிஷப ராசிக்காரராக நீங்கள் இருந்தீங்கன்னா நாளைய நாள் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடாது. நீங்கள் உறுதியுடன் இருப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. நிதி நிலைமை அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆகவே நாளைய நாள் காலையிலே பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானை வணங்கிவிட்டு உங்களுடைய வேலைகளை தொடங்கி பாருங்கள். நிச்சயமாக 100% அனைத்திலும் வெற்றியிலேயே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாகவும் பண ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். காலையிலேயே தெய்வ வழிபாட்டை முடித்துவிட்டு உங்களுடைய வேலையில் ஆரம்பிங்க. நிச்சயமாக நல்ல ஒரு நாளாக இருக்க போது தவறாமல் இதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்து மிதுன ராசிக்காரராக நீங்கள் இருந்தீங்கன்னா நாளைய நாள் சாதாரண நாளாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவதன் மூலமாக வெற்றி பெறுவீங்க. நாளைய நாள் உங்களுக்கு பணிகள் அதிகமாக இருக்க போகுது. உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருக்கிறது நாளைக்கு நல்லது. தேவையில்லாத எந்த விஷயத்திலும் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நிதி நிலைமை போதுமானதாக இருக்காது. ஆகவே அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் சாப்பாட்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. நாளை நாள் உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு நாளாக தான் இருக்க போது. இப்போ சொன்ன மாதிரி சாப்பாட்டு விஷயத்துலையும் உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. நாளை ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும். பலவிதமான நன்மைகளை ஆஞ்சநேயர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்றத மறந்துடாதீங்க. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி. நீங்கள் சிம்ம ராசிக்காரராக இருந்தீங்கன்னா நாளைய நாள் வெற்றி பெறும் நாளாக இருக்க போகுது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு நாளைய நாள் சிறப்பான ஒரு நாள். உங்கள் முயற்சியால் எடுத்த காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்கள் பணியில் திறமையை வெளிக்காட்டுவீர்கள். பணவரவு அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நாளை முருகப்பெருமானை வணங்கிவிட்டு உங்களுடைய புதிதாக தொடங்கக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய அன்றாட தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலாக இருந்தாலும் சரி, போயிட்டு மனதார வணங்கிவிட்டு உங்கள் தேவைகள் எல்லாமே முருகப்பெருமானிடம் சொல்லி நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு உங்களுடைய வேலைகளை தொடங்கி பாருங்கள். நிச்சயமாக அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்து துலாம் ராசி. துலா ராசிக்காரர்கள்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நாளை நாள் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் பணியில் சக பணியாளர்களுடன் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. எங்கேயுமே வாயை துறக்காதீங்க. நாளை பொறுத்தளவில் கம்முன்னு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். பக்கத்துறவங்களே வந்து உங்கள்கிட்ட அது இதுன்னு பேசினாலும் நீங்கள் எதை பற்றியும் வாய் துறக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. நாளைய நாள் உங்களுக்கு அதிக செலவுகள் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது ரொம்பவே நல்லது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை நாளை முழுவதும் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அமைதி காத்து இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளைய நாள் உங்களுக்கு சாதாரண ஒரு நாளாக கடந்து செல்லும். எனவே நாளை வாராகி அம்மனை வழிபடுவது உங்களுக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக இருக்க போகுது. பணியில் உங்களின் திறமைகளை வெளிக்காட்டுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நாளைய நாள் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருக்கிறதா ஒரு உணர்வீங்க. ஆகவே அற்புதமான ஒரு நாளாக தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. பார்க்கக்கூடியது கும்பம்.
கும்பராசிக்காரராக நீங்கள் இருந்தீங்கன்னா நாளைய நாள் தடைகள் காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்க போகுது. சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு முன்னாடி ரொம்பவே யோசித்து அதில் நீங்கள் செயல்படுவது ரொம்பவே நல்லது. உங்கள் பணியில் சக பணியாளருடன் சில வீண் பேச்சுவார்த்தைகள் காணப்படும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில பிரச்சனைகள் ஏற்படும். தேவையற்ற செலவுகள் காணப்படும். எனவே நாளைய நாள் நீங்கள் கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. கண்களில் எரிச்சல் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானை வணங்கிவிட்டு உங்களுடைய செயல்களை ஆரம்பித்தால் நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றியை காணலாம்.